நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பதிவு மிக முக்கியமான பதிவு. அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் கட் ஆஃப் மார்க்ஸ். இந்த கட் ஆஃபில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை உறுதி. இதை பற்றி தான் நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, ஜென்ரல் 31%, இதில் விஓஓ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக 425 போஸ்டிங்கு, அதில் 132 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் நிறைய அதிகம். அதேமாரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டு 5102, சரிங்களா? மொத்த போஸ்டிங் வந்து 5102. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1582 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்து டைப்பிஸ்ட்டு, டைப்பிஸ்ட் வந்து பார்க்கும்போது 3314, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1027 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்து ஸ்டென்னோ டைப்பிஸ்ட், 368 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் மிக அதிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1186 போஸ்டிங்கு. அடுத்து பில் கலெக்டர், மொத்தம் 69 போஸ்டிங்கு, 21 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் மிக அதிகம். ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, மொத்தம் 20 சீட்டு, அதில் 6 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் மிக அதிகம். ஸ்டோர் கீப்பர் 1, சரிங்களா நண்பர்களே? அடுத்து வந்து பார்த்தோன்னா பிசி, பிசின்னு சொல்லும்போது 26.5%, விஏஓ 112 ரேங்க்குள்ளே இருக்கணும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு 1352 ரேங்க்குள்ளே இருக்கணும், டைப்பிஸ்ட்டு 878 ரேங்க்குள்ளே இருக்கணும், ஸ்டென்னோ டைப்பிஸ்ட் வந்து பார்த்தோன்னா 314 ரேங்க்குள்ளே இருக்கணும், அடுத்து பில் கலெக்டர் வந்து 18 ரேங்க்குள்ளே இருக்கணும், அடுத்து ஃபீல்டு அசிஸ்டண்ட் வந்து 5 ரேங்க்குள்ளே இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே பிசிஎம் 3.5%. நண்பர்களே, இது வந்து பார்த்திங்கன்னா 5 ரேங்க்குள்ளே இருக்கணும். எதுக்கு? விஓக்கு. அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 179 ரேங்க்குள்ளே இருக்கணும். அடுத்து டைப்பிஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 117 ரேங்க்குள்ளே இருக்கணும். ஸ்டென்னோ டைப்பிஸ்ட் வந்து பார்த்தோன்னா 41 ரேங்க்குள்ளே இருக்கணும். பில் கலெக்டர் வந்து 3வது ரேங்க்குள்ளே இருக்கணும். ஃபீல்டு அசிஸ்டண்ட் வந்து 1 ரேங்க்குள்ளே இருக்கணும். நண்பர்களே, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே, எம்பிசி வந்து 20%, எம்பிசி 20% சொல்லி பார்க்கும்போது விஏஓவில் வந்து 85 ரேங்க்குள்ளே இருக்கணும். அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1020 ரேங்க்குள்ளே இருக்கணும் நண்பர்களே. அடுத்து டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 663 ரேங்க்குள்ளே இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டென்னோ வந்து 237 ரேங்க்குள்ளே இருக்கணும். அடுத்து பில் கலெக்டர் 14 ரேங்க்குள்ளே இருக்கணும் நண்பர்களே. அடுத்து ஃபீல்டு அசிஸ்டண்ட் வந்து 4 ரேங்க்குள்ளே இருக்கணும், சரிங்களா? இது வந்து நம்ம பார்த்தது வந்து எம்பிசி. அடுத்து எஸ்சி 5%, விஏஓ அப்படின்னு சொல்லும்போது 64 ரேங்க்குள்ளே இருக்கணும். அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட்னு சொல்லும்போது 765 ரேங்க்குள்ளே இருக்கணும். அடுத்து டைப்பிஸ்ட்னு சொல்லும்போது 497 ரேங்க்குள்ளே இருக்கணும். ஸ்டென்னோ டைப்பிஸ்ட்டு 178 ரேங்க்குள்ளே இருக்கணும். பில் கலெக்டர் வந்து 10 ரேங்க்குள்ளே இருக்கணும். அடுத்து ஃபீல்டு அசிஸ்டண்ட் வந்து 3 ரேங்க்குள்ளே இருக்கணும் நண்பர்களே. இது வந்து நம்ம பார்த்தது வந்து எஸ்சி, சரிங்களா? அடுத்து எஸ்சிஏ, எஸ்சிஏ வந்து பார்த்தோன்னா 3% உங்களுக்கு தெரியும். விஓவில் வந்து 13 ரேங்க்குள்ளே இருக்கணும். ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து 183 ரேங்க்குள்ளே இருக்கணும். டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 99 ரேங்க்குள்ளே இருக்கணும். அடுத்து ஸ்டென்னோ வந்து 36 ரேங்க்குள்ளே இருக்கணும். பில் கலெக்டர் வந்து 2வது ரேங்க்குள்ளே இருக்கணும். ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு 10 ரேங்க்குள்ளே இருக்கணும் நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ, என்னது எஸ்சிஏ, எஸ்சிஏ 3% சொல்லும்போது விஓஓ வந்து பார்த்தோன்னா 13 ரேங்க்குள்ளே இருக்கணும். ஜூனியர் அசிஸ்டண்ட்டு 153 ரேங்க்குள்ளே இருக்கணும். டைப்பிஸ்ட் வந்து 99 ரேங்க்குள்ளே இருக்கணும். ஸ்டென்னோ வந்து 36 ரேங்க்குள்ளே இருக்கணும். பில் கலெக்டர் 2வது ரேங்க்குள்ளே இருக்கணும். ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு 1st ரேங்க்குள்ளே இருக்கணும் நண்பர்களே. அடுத்து எஸ்டி, எஸ்டின்னு சொல்லும்போது கண்டிப்பாக விஓ வந்து எஸ்டிக்கு வந்து இடஒதுக்கீடு 1%. அப்போ விஓன்னு சொல்லும்போது 4வது ரேங்க்குள்ளே இருக்கணும். ஜூனியர் அசிஸ்டண்ட்டு 51வது ரேங்க்குள்ளே இருக்கணும். டைப்பிஸ்ட் வந்து 33வது ரேங்க்குள்ளே இருக்கணும். அடுத்து ஸ்டென்னோ வந்து 12வது ரேங்க்குள்ளே இருக்கணும். பில் கலெக்டர் 1st ரேங்க்குள்ளே இருக்கணும். ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, சரிங்களா, இதுக்கு ரேங்க் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே, இப்போது டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் கீப்பருக்கு 1 வேக்கன்சி, ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு 20 வேக்கன்சி,
அடுத்து பில் கலெக்டருக்கு 69 வேக்கன்சி. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து பார்த்தோன்னா 1186 வேக்கன்சி. டைப்பிஸ்ட் வந்து 3314 வேக்கன்சிஸு. ஜூனியர் அசிஸ்டண்ட்டு 5102. அடுத்து விஓ வந்து பார்த்தோன்னா 425. இது டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 10,117 வரும், சரிங்களா? ஸோ நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்த்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை வந்து உறுதி, சரிங்களா? அதேமாரி நண்பர்களே, சார் நீங்கள் ரேங்குக்குள்ளே சொன்னீங்க, அதுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண்கள், அதாவது எவ்வளோ வினாக்கள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறது தெரியுது. நண்பர்களே, கண்டிப்பாக ஒரு ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லும் போது நீங்கள் ஒரு 175 இருக்கணும், சரிங்களா? ஒரு ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லும் போது ஒரு 175 இருக்கணும். அடுத்து வந்து, சார் இல்லை சார் பிசி கேட்டகரிக்கு எவ்வளோ சார் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக பிசி கேட்டகரினால் கண்டிப்பாக ஒரு 165 மேலே இருக்கணும். அடுத்து பிசிஎம்மு கண்டிப்பாக இதுவும் ஒரு 160, சரிங்களா? அடுத்து பிசின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 164 ரேஞ்சில் இருக்கும், சரிங்களா? அடுத்து எம்பிசி கண்டிப்பாக அது வந்து 163 இருக்கும். அடுத்து வந்து எஸ்சின்னு சொல்லும்போது 160 இருக்கும். அதேமாரி வந்து எஸ்சிஏ அப்படின்னா அதுவும் 160 இருக்கும். எஸ்சி வந்து பார்த்தோன்னா ஒரு 158, சரிங்களா? ஒரு 158 ரேங்குக்குள்ளே இருக்கும் நண்பர்களே. கண்டிப்பாக நான் சொன்ன அந்த ரேங்குக்குள்ளே இருந்தீங்கன்னா, அதேமாரி நான் சொன்ன கட் ஆஃப் வினாக்கள், நான் வந்து மதிப்பெண்கள் சொல்ல வினாக்கள் சொல்லியிருக்கேன், இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெற்றி, சரிங்களா? இது ஒரு கடைசி சான்ஸாக அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் இருந்தால் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கான உறுதி, அதில் எந்த வித மாற்றம் இல்லை. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சிலர்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது தோல்வி அடைந்துட்டால் அவ்வளோதான் லைஃபு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நண்பர்களே, அப்படி இல்லை. அந்த தோல்வி வந்து படிக்கட்டுகளாக மாற்றி அடுத்த வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் வந்து மனதைரியத்தோடு ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் நண்பர்களே. இதுதான் என்னுடைய எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டு வருவேன். எனவே நேயர்களே, நீங்கள் கண்டிப்பாக தோல்வி அடைந்தால் துவண்டு விடாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு நகரங்கள், சரிங்களா? படிங்க, கண்டிப்பாக படிங்க, சரிங்களா? அதாவது நோட்ஸு எழுதி வச்சுட்டு படிங்க, நோட்ஸு இன்ஸ் மாதிரி எடுங்க. படிக்கிறேன்னு சொல்லி புத்தகத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம புத்தகத்தை எடுத்து வைக்கிறதில்ல. நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது ஒரு நோட் பண்ணிக்கிங்க, சரிங்களா? தனித்தனியாக நோட்டு வாங்கி போட்டு நோட் பண்ணுங்கள். ப்ரிவியஸ் க்வெஸ்சன் பேப்பரை வந்து நீங்கள் பாருங்கள், படிங்க, மேக்ஸ் பாருங்கள். முக்கியமாக மேக்ஸ்லாம் பார்த்தோன்னா பெரும்பாலும் வந்து கடந்த காலங்களில் நடந்த தேர்வுகளிலிருந்து தான் மேக்ஸை கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. எனவே நேயர்களே, நீங்கள் தொடர்ந்து படித்து வாருங்கள். கண்டிப்பாக அடுத்த தேர்வு நமக்கு, வெற்றி, உறுதி, நன்றி.